வாங்க நண்பா, நான் தான் அவங்க குரோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரோல்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடது எப்படி நமக்கு ஷேர் பண்ணுறவங்க பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்னா பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Girl, I'll never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நண்பர்களே. நீங்களும் எனக்கு விஷ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்டில் விஷ் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து என்னென்ன கண்டென்ட் பற்றிலாம் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இடையிலேயே போகிறதுலாம் வேணாம், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் கண்ட்ரோல்ஸ் போய்க்கோங்க. கண்ட்ரோல்ஸில் கஸ்டமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லேஅவுட் வந்து இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா லேஅவுட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் லேஅவுட் ஒன்று உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷேரன் கொடுங்க, சரிங்களா? ஷேரன் நான் இப்போ வந்து கொடுக்குறேன். என்னது வந்து ஆல்ரெடி இருக்குது, புது கோடு க்ரியேட் பண்ணணும்னு கேட்குது. ஓகே கொடுங்க. புது கோடு வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கோடு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும், சரிங்களா? காப்பி பண்ணிட்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை நார்மல் மெசேஜ்லேயோ இந்த நம்பர் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுங்க. தூரமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து அந்த கோடை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் மெத்தட்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஷோ ஆகும், சரிங்களா? இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து லேஅவுட் டூவில், ஏன்னா ரெண்டு மொபைல் இல்லைன்ட்டேன், அதனால் லேஅவுட் டூவில் மாற்றிக்கிறேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சர்ச் மெத்தடுன்னு ஒரு பாக்ஸ், அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அந்த கோட் எனக்கு இருக்குது. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புனீங்கன்னா அவங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஷோ ஆகும். அங்கே பாருங்கள், பிளேயர் வந்து க்ரோனி, அவங்களோட லேஅவுட் வந்து ஒன்றுன்னு இருக்குது, ப்ரிவியூ அண்ட் யூஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதை ப்ரிவியூ அண்ட் யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களை வந்து என்னோடய கண்ட்ரோல்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுக்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா எக்ஸிட் ப்ரிவியூ கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா ஸ்வாப் அண்ட் யூஸ்ன்னு இருக்கும். ஸ்வாப் அண்ட் யூஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்களோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து வந்துடும். இதே மெத்தடு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் உங்களுக்கு வைக்கணுனாலும் இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும், சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கோடு வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி வந்து அதை வந்து வேறு கோடை மாற்றுற வரைக்கும் அந்த கோடு வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த இடையில டேஷ்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா கோடு வராது, சரிங்களா? கண்ட்ரோல்ஸ் வராது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பண்ணுங்கள், சரிங்களா? வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னா அவங்களா ஷேர் பண்ணி சீக்கிரமாக கண்ட்ரோல்ஸ் மாற்றிவிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ஆல்ல படிச்சுங்க. அப்போ தான் அது பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அவங்கள வந்து உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.